ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற விவசாயியோட பையன் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் மண்ணை விட்டு கொடுக்காம சொந்த ஊருக்கே வந்து விவசாயம் பண்ணி ஜெயிக்கிறான். இதான் சார் ஸ்டோரி. ஸ்டோரிலாம் ஓகே, இதில் என்ன கருத்து சொல்ல வர? ஒரு ஐடி கம்பெனி கீழே கம்பெனிக்காரனே பீட்சா அட்டு டாமினோஸ்னு கடை வச்சு அங்கே சாப்பிட்டா தான் ஃபேஷன்னு சொல்கிறான். அதுவே அங்கே வேலை செய்கிற ஒரு ஆள் ரோட்டு கடையில் வந்து இட்லியோ கூழோ சாப்பிட்டா அவனை கேவலமாக பார்ப்பான். ஸோ ஃபேஷன்ற போர்வியை போத்துற கார்பரேட் எதிர்த்து விவசாயம் பண்ணுறதும் ஒரு ஃபேஷன் தான். அதான் சார் சொல்ல வரேன். இதுக்கு முன்னாடி என்ன ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறியா? நான் பண்ணியிருக்கேன் சார். நான் 1 வீக்கில் கால் பண்ணுறேன், நீ வந்து என்ன பார். ஓகே சார். ஏன்பா நெக்ஸ்ட் வீக் வரும்போது ப்ராஜெக்ட் பண்ண சொன்ன, அதை எடுத்துணும். ஆ கண்டிப்பாக சார். ஒரு பொண்ணும் இப்பெல்லாம் அந்த காலேஜ் பசங்க தான் அப்படி பண்றீங்க, பிரைவேட் பார்ட்டி நடத்த வேண்டியது, கண்ட கண்ட போதை பொருளை எடுத்து வீடியோ சைஸ் செத்து போறது, அப்புறம் இவங்கிட்ட வாங்கின அவங்ககிட்ட வாங்கினு அவங்க போட்டு எவ்வளோ வந்து காட்ட வேண்டியது. நீ மீடியா ஸ்டூடெண்ட் தானே, எவிடன்ஸ் இல்லாமல் எதையும் பிடிக்க முடியாது. நாங்கள் பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு. அத்தேன் ஒன்று ஒரு மணி நேரமா காசு சின்ன பேர் தான் காசு என்ன ஹோஸ்ல கடனாத்துறாங்க, இனிமேல் நீ வேலைக்கு வர்த்தாது. மலமெழுதி வைத்தாண்டி வனம் தேடி பறந்து இலை தேடும் நதி போல தி